தென்னாப்பிரிக்க டி20 லீக் தொடரில் ஈஸ்டர்ன் கேப் அணி கோப்பையை வென்றது. ஃபைனலில் 4 விக்கெட் வித்தியாசத்தில் பிரிட்டோரியா அணியை வீழ்த்தியது. தென்னாப்பிரிக்காவில் IPL பாணியிலான SA20 என்ற பெயரில் தென்னாப்பிரிக்க டி20 லீக் கிரிக்கெட் முதல் சீசன் நடந்தது. இதில் டர்பன், கேப்டவுன், ஜோகனஸ்பர்க், பார், பிரிட்டோரியா, ஈஸ்டர்ன் கேப் என 6 அணிகள் பங்கேற்றன. இந்த அணிகளை நமது IPL அணிகள் தான் வாங்கின. இருப்பினும் இத்தொடரில் பங்கேற்க இந்திய வீரர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. தென்னாப்பிரிக்காவின் டுப்ளசி, குயின்டன் டிகாக், டேவிட் மில்லர், லுங்கிடி, ரஃபாடா, ஆப்கானிஸ்தானின் ரஷித் கான், இங்கிலாந்தின் பட்லர், ஜேசன் ராய், ஆர்ச்சர், மார்கன், இலங்கையின் குசல் மெண்டிஸ், நியூசிலாந்தின் ஜேம்ஸ் நீஷம், வெஸ்ட் இண்டீஸின் கைல் மேயர்ஸ் உள்ளிட்ட உலகின் முன்னணி வீரர்கள் விளையாடினர். மொத்தம் 34 நாட்கள் லீக் சுற்று, அரையிறுதி, ஃபைனல் உட்பட 33 போட்டிகள் நடந்தன. ஒவ்வொரு அணியும் தலா 10 லீக் போட்டியில் பங்கேற்றன. முடிவில் புள்ளிப்பட்டியலில் முதல் 4 இடங்களை பிடித்த முறையே பிரிட்டோரியா, ஜோகனஸ்பர்க், ஈஸ்டர்ன் கேப், பார்ல் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறின. ஜோகனஸ்பர்க்கில் நடந்த முதல் அரையிறுதியில் பிரிட்டோரியா அணி 29 ரன் வித்தியாசத்தில் பால் அணியை வீழ்த்தியது. செஞ்சுரியனில் நடந்த இரண்டாவது அரையிறுதியில் ஜோகனஸ்பர்க் அணி 14 ரன் வித்தியாசத்தில் ஈஸ்டர்ன் கேப் அணியிடம் தோல்வியடைந்து வெளியேறியது. பிரிட்டோரியா, ஈஸ்டர்ன் கேப் அணிகளுக்கு இடையில் பிப்ரவரி 11 ஜோகனஸ்பர்க்கில் நடக்க இருந்த ஃபைனல் மழையால் ஒத்திவைக்கப்பட்டது. ரிசர்வ் டே ஆன பிப்ரவரி 12 நடந்த ஃபைனலில் டாஸ் வென்ற ஈஸ்டர்ன் கேப் அணி ஃபீல்டிங் தேர்வு செய்தது. பிரிட்டோரியா அணி 19.3 ஓவரில் 135 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆனது. சுலப இலக்கை விரட்டிய ஈஸ்டர்ன் கேப் அணிக்கு ரோசிங்டன் 57 ரன் விளாச 16.2 ஓவரில் 6 விக்கெட்டுக்கு 137 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இதன் மூலம் முதல் கோப்பை வென்று சாதித்தது.